ஓசூர் அசோக் லேலண்ட் யூனிட் 2 மூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 2வது நாளாக தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள அசோக் லேலண்ட் யூனிட் 2 நிரந்தர தொழிலாளர்கள் சுமார் 1600 பேரும் ஒப்பந்த தொழிலாளர்கள் சுமார் 5000 மேற்பட்டோரும் வேலை செய்து வருகின்றனர். இந்நிலையில் நிர்வாகத்தை வலியுறுத்தி தொழிற்சங்கம் சார்பில் தொழிற்சங்க பொதுச் செயலாளர் சக்திவேல் தலைமையில் 3 கோரிக்கையை வலியுறுத்தி இன்று 2வது நாளாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் தொழிலாளர்களின் ஓய்வூதிய வரம்பை 58% 60% உயர்த்த வேண்டும், நிரந்தரமற்ற தினமூதிய தொழிலாளர்களுக்கு வாழ்வூதியம் வழங்க வேண்டும், நிரந்தர பணியிடங்களில் நிறுவனத்தில் வேலை பயிற்சி முடித்தவர்கள் மற்றும் வாரிசுகளை பணியமர்த்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிற்சாலை முன் ஏராளமான தொழிலாளர்கள் பங்கேற்று நிர்வாகத்தை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டம் கடந்த 27 முதல் தொழிலாளர்கள் கருப்பு பேட்ச் அணிந்தும் தொடர்ந்து நேற்று முதல் வாயில் முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். முதல் ஷிப்ட் பணி முடித்து வரும் தொழிலாளர்கள் மற்றும் 2வது ஷிப்ட் செல்லும் தொழிலாளர்கள் என அனைவரும் ஷிப்ட் வாரியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வேலை வழங்கு 3000 பேருக்கு வேலை வழங்கு.